Hi friends, this is Priyadarshini. Welcome back to our channel USA Tamil Ponnu. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மெக்சிகன் டிஷ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா பர்ரிட்டோ ராப் அதான் பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு இதுங்க. நிறைய ரா டாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தலையா கோகோமோலின்னு சொல்லிட்டு, சோ அதையுமே நம்ம வந்து இந்த வீடியோல யூஸ் பண்ண போறோம். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ வந்து பொரிட்டோ ராப் வந்து நம்ம வெஜிடேரியன் தாங்க பண்ண போறோம். வெஜிஸ் வச்சு தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு என்ன தேவைனா பீன்ஸ் தேவை. நான் இன்னைக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி கிட்னி பீன்ஸ் வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். மொச்ச மாதிரி இருக்குங்க. சோ இந்த மாதிரி கிட்னி ஷேப்ல இருக்கும். சோ இது வந்து ஃபுல் ஆஃப் புரோட்டீன், ரொம்பவே ஹெல்தி. சோ இது இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சுங்க. சோ பாருங்க இப்படி இருக்குதா, நல்லா அந்த மசீர் அளவுக்கு வெந்துருச்சு. நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். சோ இது வந்து உப்பு போடாம தான் அவிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லா ஆக்க போறோம். உப்பு, ஒரிகானோ இதெல்லாமே போட்டு நம்ம ஃப்ளேவர் ஃபுல்லா ஆக்க போறோம். கார்லிக் வந்து மஸ்ட், இதுக்கு வந்து கண்டிப்பா கார்லிக் போடணும். சோ இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பீன்ஸ் ஆட் பண்ண போறேன். இது வந்து நைட்டு நான் ஊற வச்சிருந்தேங்க. ஊற வச்சு எடுத்து ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணியிருக்கேன். கேன்டு பீன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அவிச்சு தண்ணி, அதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்ம பீன்ஸ்க்கு. ஸோ கொஞ்சமாக நான் வந்து அதையுமே ஆட் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு மூணு கரண்டி எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ யா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் தான் நமக்கு தேவையான அந்த ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா கலக்கட்டும். நான் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறேன். தோல் உப்பு. உங்களுக்கு இது வந்து ஸ்பைஸியாக வேணும்னா டாக்கோ சீசனிங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். டாக்கோ சீசனிங் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு ஸ்பைசி வேண்டாம், அதனால நான் வந்து டாக்கோ சீசனிங் ஆட் பண்ணல. ஸோ லைட்டாக இந்த மாதிரி இதோட சேர்த்து மேஷ் பண்ணாலும் கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கார்லிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஆட் பண்ணுறேன். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்லா ஒரு ஃப்ரெஷ் கார்லிக்கோட ஸ்மெல் வருது. ஸோ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணுங்க. நல்ல ஒரு இது கிடைக்கும், டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு. ஒன்று பாதியாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க கொஞ்சம் கெட்டியாகுது. பாருங்க அதில் ஊற்றின தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆரிகானோ வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரிகானோ ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சீசனிங், நீங்கள் எந்த சீசனிங் வேணால் போட்டுக்கலாம். பேசில் லீவ்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். பார்ஸ்லி அந்த மாதிரி. ஒரிகானோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் நமக்கு வந்து கொடுக்கும். இந்த பொரிட்டோவோட ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் வந்து ஒரிகானோ ஆட் பண்ணும்பொழுது நமக்கு வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கொலாய்டெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து சல்சா ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தென் டாக்கோ சீசனிங்குமே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ப்ளைனாக தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா குக் ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது கெட்டியாகிடும். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பொரிட்டோக்குரிய சல்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெட் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ சல்சாக்கு ரெட் ஆனியன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இதில் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். சீடு இல்லாமல், ஜூஸ்மே இல்லாமல் அந்த சதப்பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். தென் கொஞ்சமாக கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் இதில் வந்து கொஞ்சமாக லைம் ஜூஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன். உள்ள சால்ட்டுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தக்காளி, மல்லிச்செடி, மிளகா இருக்கு இல்லையா, இது கூட இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கை எடுக்கிறேன். எங்களுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு. ஸோ இப்போ வந்து இந்த லைம் ஜூஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாதி எலுமிச்சங்காயை புழிஞ்சு வச்சுருக்கேன். தென் இந்த உப்பு, அப்புறம் மிளகுத்தூள், அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும்.
இது வந்து நம்ம டார்டில சிப்ஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் வீடியோல கொக்கமோலி பண்ணிருந்தோம் இல்லையா, அதுக்குமே இது வந்து டிப்பா வச்சுக்கலாம். கொக்கமோலி தனியா, அப்புறம் இந்த சல்சா தனியா, இது எல்லாமே டாப்பிங்ஸ்ல வரும். இது இதுவுமே இது கூடயுமே அந்த சிப்ஸை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு சல்சா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி வந்து நான் முதலே போட்டேங்க, அப்போதான் அந்த உப்போட எலுமிச்சம் சாரோட நல்லா கலக்கும், அப்போதான் நல்லா இருக்கும். கடைசியாக போடுறத விட முதலே போடுறதான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு சல்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பொரிட்டோ ரேப் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பொரிட்டோ ரேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். இது வந்து அந்த டார்டிலா சிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே ரேப்புங்க, சப்பாத்தி மாதிரி இருக்கும், கார்ன் ஃப்ளோரில் பண்ண சப்பாத்தி. ஸோ இது பேர் வந்து டார்டிலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேப் பண்ணுற அந்த சப்பாத்தி, இந்த டார்டிலா தேவை, தென் சீஸ், தென் இது வந்து லெட்டூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பண்ணோம் இல்லையா இப்போ அந்த பீன்ஸ், ஸோ அந்த பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. தென் நம்ம பண்ண சல்சா இங்கே இருக்குது. தென் இது வந்து கொக்கோமோலி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. கொக்கோமோலி எப்படி செய்யறதுன்னு தெரிலன்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே டாப்பிங்ஸ். மெயின் திங் என்னென்னா பேசிக்காக வந்து ரைஸ் வைப்பாங்க, ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா ஒயிட் ரைஸ் வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் ரைஸ் வைக்கலை, பீன்ஸ் தான் மெயினாக வைக்க போகிறேன். ஸோ ரைஸ் வச்சு அதுக்கு மேலே பீன்ஸ், தென் கொஞ்சம் வெஜிஸ் வைப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளான ஒரு பொரிட்டோ ரேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா கொஞ்சமாக பீன்ஸ் நான் வந்து வைக்கிறேன். ஸோ நம்ம மேஷ் பண்ணி எடுத்தது வந்து ஒன்று ரெண்டாக மேஷ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பீன்ஸ் வைக்கிறேன், செம சூடுங்க, ஆவி பறக்குது. இப்போ வந்து நம்மளோட சல்சா வைக்கணும். இப்போ வந்து இங்கே வெஜ்ஜீஸ் கூட வச்சுக்கலாம், கேப்சிகம் அதெல்லாம் சேர்த்து டோஸ்ட் பண்ண வெஜ்ஜீஸ் வைப்பாங்க, அது கூட நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சல்சா வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் நிறையா பிடிச்சிருக்குதோ அது நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். எங்களுக்கு சல்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறையா சல்சா வைக்கிறேன். தென் கொஞ்சம் கொக்கமோலி. கொக்கமோலி வந்து இதுக்கு செம்மையான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். தென் இப்போ வந்து கொஞ்சமாக சீஸ் நான் வந்து வைக்கிறேன் மேலே, வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் சீஸ். நான் வந்து இன்னைக்கு செடார் சீஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த சீஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ செடார் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ சீஸ், தென் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக லெட்டூஸ், தென் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லெட்டூஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ரேப் பண்ண போகிறோம். இதில் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குதுங்க, அது வந்து சோர் க்ரீம். சோர் க்ரீம் வச்சால் தான் அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து பக்காவாக வரும். ஸோ இப்போ வந்து நான் சோர் க்ரீமாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக சோர் க்ரீம் சைடில் வைக்கிறேன். இது வந்து ஒரு லேயர் மாதிரியும் வைக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு லேயர் மாதிரி எப்படி வைக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்ல காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் இதில் வந்து சைடாக வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. சோர் க்ரீம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ரேப் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக இந்த மாதிரி ரேப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் குட்டியான பொரிட்டோங்க, கொஞ்சம் குட்டியான டார்டிலா. ஸோ இந்த மாதிரி இருக்கு, இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம இந்த மாதிரியுமே ஃபுல்லாக ரேப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல்லாக பேஸ் வந்து சோர் க்ரீம் வச்சு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து சோர் க்ரீம் வந்து நான் பேஸாக வைக்க போகிறேன், ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீன்ஸ் எப்பயும் போல. ஸோ ரைஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ரைஸ் கூட வச்சுக்கலாம், நான் வந்து பீன்ஸ் வைக்கிறேன். தென் சல்சா. சல்சா அப்புறமா கொஞ்சமா கொக்கமோலி. இப்போ வந்து கொஞ்சமா சீஸ் போட்டுக்கலாம். தென் லெட்டூஸ்.
சோ இப்போ வந்து இத ராப் பண்ண போறோம். நான் வந்து ஸ்டஃப்பிங் நிறைய வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். சைட்லேயுமே சேர்த்து நான் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரெண்டு பொரிட்டோ ரேப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம சோர் க்ரீம் பேஸாக வச்சு பண்ணது, தென் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. இது வந்து நான் சைட்லேயும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட பொரிட்டோ ரேப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதில் வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும்னு ரைஸ் ஆட் பண்ணல. ஸோ இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் உள்ளே என்ன ஸ்டஃப் பண்ணமோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. நம்ம வச்சு ஸ்டஃபிங் வந்து நான் நிறைய வச்சுருக்கேன், பிகாஸ் இந்த டார்டிலா விட ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. அதனால நான் ஸ்டஃபிங் நிறைய வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த பீன்ஸ் வந்து எனக்கு மேலே வருது, பிகாஸ் நான் இப்படி கவுத்தி வச்சு ரேப் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ உள்ளே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பீன்ஸ் வந்து எனக்கு மேலே வருது. ஸோ சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மைல்டான ஃப்ளேவர் இருக்குது பீன்ஸில். ஸோ இந்த பீன்ஸ்லேயே டாக்கோ சீசனிங் போட்டுக்கலாம், நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்னா. நான் வந்து ரொம்பவே மைல்டாக பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. எவ்வளவு க்ரீமியா இருக்குது பாருங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப க்ரீமியா இருக்குது, பிகாஸ் நம்ம வந்து பேஸ் கோட் வந்து சோர் க்ரீம் கொடுத்துருக்கோம். அதனால நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் இருக்குது. அந்த பீன்ஸுமே நல்லா க்ரீமியாக இருக்குது, பிகாஸ் நம்ம லைட் லைட்டாக மேஷ் பண்ணிட்டோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் யூஎஸ்ஏ தமிழ் பொண்ணு. தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.